எக்கனாமிக் டைம்ஸ் தமிழ் என்ற இணையதளத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். முதலில் எனக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பொழுதுபோக்கு இணையதளங்கள் நிறைய இருக்கிறது, விளம்பரத்திற்காக நடத்தப்படும் இணையதளங்களும் நிறையாக இருக்கிறது. ஆனால் பொருளாதாரத்திற்காக, வணிகத்திற்காக, குறிப்பாக அந்த துறையை சார்ந்தவர்கள் பலன் பெறும் அளவிற்கு பல தகவல்களை சொல்லும் ஒரு இணையதளமாக எக்கனாமிக் டைம்ஸ் தமிழ் இணையதளம் விளங்கப் போகிறது. ஏனென்றால் எல்லாராலும் இந்த பொருளாதாரத்தை பற்றியும், நமது செலவினங்களை பற்றியும், வருமானத்தை பற்றியும், முதலீடுகளை பற்றியும் எல்லாராலும் பேசிவிட முடியாது. அதுபோல் இத்தகைய தகவல்கள் எல்லா இணையதளங்களிலும் கிடைப்பது மிக அரிது. பொழுதுபோக்கு தகவல்களாக இருந்தால் பல இணையதளங்களில் நாம் பெற்றுவிடலாம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக விஞ்ஞான ரீதியாக நமது செலவினங்களோ சரி, வணிக ரீதியான முதலீடுகளோ சரி, நாட்டின் பொருளாதார மேம்பாடோ சரி, இவற்றையெல்லாம் எடுத்து அலசி ஆராய்ந்து அதிகாரப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய ஒரு இணையதளம். ஏனென்றால் எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையை நான் படித்திருக்கிறேன். அதில் பல பொருளாதார தகவல்கள், வணிக தகவல்கள் அதன் மூலமாக தான் எனக்கு கிடைக்கிறது. ஆக அதையே தமிழில் கிடைக்கும் பொழுது, அது மட்டுமல்ல, இந்த பாரத தேசத்தில் 60-70% மேலானவர்கள் அவரவர்கள் தாய்மொழியில் கற்றுக்கொள்வதை விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தமிழில் வணிகத்தை சொல்லும் இணையதளங்கள் மிக குறைவானது. அதில் எக்கனாமிக் டைம்ஸ் தங்களது முயற்சியை மேற்கொண்டிருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதனால் எக்கனாமிக் டைம்ஸ் தமிழ் இணையதளம் அத்தனை வெற்றிகளையும் பெற வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.